ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தீபக்கால நம்ம பூமிக்காவும் வரணும், கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தீபக் கனவை வந்து நம்ம வருண் வந்து அசால்ட்டாக நிறைவேற்றிட்டாரு. ஆனால் தீபக்குக்கு தான் தெரியல நம்ம வருணோட பேக்ரவுண்டை பற்றி. ஸோ அதனால் தீபக்கோட கனவை வந்து கிளியர் பண்ணிவிட்டாரு. ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவரோட பிளான் இருக்குது. எப்படியாவது பூமிக்காவையும் சரி பப்பையும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய பிளானு. இந்த நிலையில் தீபக்கு கூட வருணும் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்ற நிலையில் பூமிக்காவும் கிளம்புறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டாக அமைஞ்சிச்சு. பூமிக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கள, வருண் ப்ரோவையும் கூட்டிகிட்டு போயிருங்கானவனை தூக்கி வாரி போடுது. யாருக்குன்னா நம்ம பப்புக்கு தான். இந்த அப்பா என்ன தான் நினைக்கிறாருன்னு தெரில. இருந்தாலும் அம்மா பின்னாடியே சுற்றிடும். இந்த அப்பா வாய்ப்பு அமைச்சு கொடுத்துக்கிறாரு, என்ன தான் பண்ணதுன்னு தெரியலே அப்படின்ற நிலையில் பப்புக்கு வராத நெஞ்சு வலி கூட வந்துடும். அந்த அளவுக்கு தான் வருண் பண்ணுறது வந்து பப்புக்கு இரிட்டேட்டாக இருக்குது. ஸோ அம்மா யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் இருக்கும். அந்த வகையில் தான் பப்புவோட ரியாக்ஷன் இருக்குது. பூமிக்காவும் தயக்கத்தோடு இருக்காங்க, வேறு வழி கிடையாது, கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ ஒரு கெஸ்ட்டாக நினச்சி தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கணும் அப்படின்ற நிலையில் போகிறாங்க. அவரும் வருணும் சரி பூமிக்கா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. இது ஒரு ஹார்ட் ஒர்க்கான இடம் அப்படின்றாங்க. சரி நான் ஃபைல் எடுக்கிறேன்றேன், அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமிக்கா வந்து ஸ்டூல் மேலே ஏறி சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பட் அவங்களால எடுக்க முடியாமல் மிஸ் பண்ணி கீழே விழுவு போகிறாங்க. ஸோ பூமிக்காவை விழ விட்டுருவாரா? ஒரு டைம் தான் தெரியாமல் பூமிக்காவை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வருண் விட்டு கொடுத்துருவாரா என்ன? அந்த வகையில் பூமிக்காவை எப்படியாவது வருண் காப்பாற்றி வருண் மேலே பூமிக்கா வேற விழுந்துடுறாங்க. ஸோ இந்த நிலையை எதிர்பார்க்கவே இல்லை. பூமிக்காவே ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, பூமிக்காய் யாருக்கும் தெரியாமல் போட்டிருந்த தாலி வந்து கரெக்டாக வருண் சட்டையிலே மாட்டியிருக்கு. ஸோ இந்த ரொமான்ஸ் மூமெண்ட்டை தான் எதிர்பார்த்தோம். நம்ம முதல் முதல்ல லவ் சொன்ன இடம் முன்னாலும் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்தனாலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற நிலையில் வருண் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.